எதுலாண்டி ஜெயில வந்துட்டான். அத காட்டடா இந்த விருந்து, நல்லா சாப்பிடுங்க, கவனிச்சுக்கடா. ஆமா வந்துட்டாரு, தெரிஞ்சுங்க. எலும்பு கடிச்சோமா, இலைய நக்கணுமா, எந்திரிச்சோமா, கையெலும்புனோமான்னு போயிடணும். அதை விட்டு விட்டு இலையை தூக்கிட்டு கீழே அஞ்சு வைக்கிறது, பத்த வைக்கிறது, அப்புறமா தரேன்னு எழுதி வைக்கிறது, இந்த ஜோலியெல்லாம் வச்சுக்கிடப்படாது. இனிமே யாராவது ஜெயில இருந்து வந்தாத்தான் உங்களுக்கு எல்லாம் கடிச்சோர் நல்லா கடி. அப்படியே உங்க ஒப்பனை பார்த்த மாதிரியே இருக்கடா ராசா. ஐயா செவனாண்டி, போனதெல்லாம் போகட்டும் ஐயா, செய்யல படாத தும்பமெல்லாம் பட்டுட்ட. அந்த ஆண்டவ புண்ணியத்துல பரவல்ல வந்து கல்யாணத்தையும் பண்ணி ராமலட்சுமண மாதிரி ரெண்டு பிள்ளையும் பெத்துக்கிட்ட. இனிமையாவது குடும்பஸ்தனா இருந்து பொழைக்கிற வழிய பாடுறாசா. ஆமையா, என்ன என்ன திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான்? இது என்ன தெரியுதா, சின்ன வயசுல நான் சுதந்திரமா இருந்தப்ப போட்ட சட்டையும் டவுசரும். இந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியும் போட்டு என்ன அழகு பார்க்க 20 வருஷம் ஆச்சு. ரெட்ட பிள்ளைகளை பெத்துப்பிட்டேன், இன்னும் என் பொண்டாட்டி முழுசா பார்க்கல. அண்ணன் தம்பி குடும்பம் குட்டின்னு இருக்கிறத விட்டுப்பிட்டு 20 வருஷம் நான் பட்டேனே ஒரு கஷ்டம். அது யாரால சிவனாண்டி, உனக்கே எம்பிட்டு இருந்தா உன் அப்பனை பெத்த வேண்டாமா? எனக்கு எம்பிட்டு இருக்கும், ஒன்னு சொல்றேன். வெள்ளாடு முட்டியாடா வேங்க சித்திரம், அதுவும் இந்த ஈஸ்வராட்ல. ஏ பூச்சி, எங்க புள்ளைய நாங்க பாத்துக்கோவியும் பேரை பார்க்கணும் துளிச்சிய கேச்சிருக்கி. அப்பா சொன்னி, இன்னும் ஊர்ல இருக்கிற ஒரு புறத்தையும் விருந்து கூப்பிட்ட, இலையில சோத்த போட்டு உன் கோவத்தை பூரா குழம்பா ஊத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷன் எப்படி பேசணும் கூட தெரியாதாப்பா. அந்த நாயின் மேல இருக்கிற கோவத்துல தப்பா பேசி சகுனியப்பன் சரியா பண்ணிவிட்டேன்.